நல்ல கேள்வி. என்னன்னு சொன்னா, ரமலானுடைய மாதம், ஒருத்தர் சஹருடைய நேரத்தில் வந்து குளிப்பு கடமை ஆகுது. அப்போ ஒரு சஹர் செய்யறதுடைய சட்டம் என்ன, செய்யலாமா அப்படின்ற? அதாவது ஒருவர் வந்து அந்த சஹருடைய நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு அடுத்தது தொழுகிற டைம். ஒன்றில் சஹருக்கு தொழ வேண்டி எங்களுக்கு இருக்கும், சுபகுக்கு தொழ வேண்டி இருக்கும். அதுக்காண்டி ஒரு கட்டாயம் குளிச்சாகணும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் சஹர் செய்வதற்கு அவர் குளிக்கணும் அவசியம் இல்லை. சஹர் செய்வதற்கு அவர் குளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் இதில் வந்து ஒரு சில நபித்தோழர்கள் முரண்பட்டார்கள். ஒரு சில நபித்தோழர்கள் இல்லை என்று செய்தார்கள், முரண்பட்டார்கள். ஆனால் அவங்க வந்து எனது மற்ற நபித்தோழர்களுடைய அந்த அந்த கூற்று தான் சரியாக இருக்குது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. தாராளமாக என்ன செய்யலாம், சஹருக்கும் அந்த வுதுவுக்கும் என்னது சம்பந்தம் இல்லை. ஆனால் அஃதல், சிறந்தது குளிச்சுட்டு சாகர்லிக்கிறது என்னது சிறந்தது. ஆனால் அப்படி ஒருத்தர் கிடைக்கல, டைம் நெருக்கமாக இருக்குது, அல்ல வேறு வேறு ரீசன் ஆகிக்குது அப்படின்னு சொன்னால், அது வந்து சஹரை என்ன செய்யாது, பாதிக்காது என்பதை புரிந்து கொள்ளணும்.